வணக்கம். இன்றைய செய்தி அறிக்கைக்கு உங்களை வரவேற்பது ஐஸ்வர்யா ரவிசங்கர். மியான்மரில் நடந்த இனப்படுகொலை தொடர்பான குற்றச்சாட்டுகளை நிராகரிப்பதாக அந்நாட்டின் நடைமுறை தலைவர் ஆங் சான் சூச்சி தெரிவித்துள்ளார். ஹேகில் உள்ள சர்வதேச நீதிமன்றத்தில் ரோஹிஞ்சாக்கள் மீதான இனப்படுகொலை வழக்கு விசாரணைக்காக இரண்டாவது நாளாக ஆங் சான் சூச்சி ஆஜரானார். அப்போது தவறு செய்த சிவில் மக்கள் மீது உரிய நடவடிக்கை எடுக்க உறுதியளிப்பதாக அவர் தெரிவித்தார். தவறு செய்ததாக குற்றம் சாட்டப்படும் வீரர்கள் மீது தீவிரமாக விசாரணை நடத்தி தண்டிக்கும் வழக்கம் கொண்ட நாட்டில் உள்நோக்கத்துடன் இனப்படுகொலை நடந்திருக்குமா? இங்குள்ள அனைத்து குற்றச்சாட்டுகளும் இராணுவத்தில் இருப்பவர்கள் மீதானது. ஆனால் முறையான நடவடிக்கையை பின்பற்றி சம்பந்தப்பட்டவர்கள் மீது உரிய நடவடிக்கை எடுக்கப்படும் என என்னால் உறுதியளிக்க முடியும். ரக்கேனிலோ மியான்மரின் வேறு எந்த பகுதியிலும் மனித உரிமை மீறல்களை எந்த வகையிலும் சகித்துக் கொள்ள மாட்டோம். இந்த நிலையில் சர்வதேச நீதிமன்றத்தில் ஆஜராக அவசியமில்லாத போதும் அந்த தேர்வை சுயமாக ஆங் சான் சூச்சி மேற்கொண்டது ஏன் என்பதை பார்க்கலாம். முன்பு ஆங் சான் சூச்சியை நீதியின் மறுவடிவமாக இவர்கள் பார்த்தார்கள். ஒரு காலத்தில் மனித உரிமைகளின் அடையாளமாக பார்க்கப்பட்டவர் தற்போது இனப்படுகொலை குற்றச்சாட்டுக்குள்ளான இராணுவத்துக்கு ஆதரவாக நிற்கிறார். அமைதிக்கான நோபல் பரிசு பெற்றவர் சர்வதேச நீதிமன்றத்தில் நேற்று ஆஜராகி தனது தாயகத்தில் நடந்த ரோஹிஞ்சாக்கள் மீதான கொடூரங்களின் பட்டியலை கவனித்துக் கொண்டிருந்தார். மியான்மரின் எல்லைகளில் இனப்படுகொலையின் துர்நாற்றத்தை என்னால் உணர முடிகிறது. ஆதரவற்ற பெருந்திரளானோர் கொல்லப்பட்டும் பாலியல் வன்கொடுமைக்கும் ஆளாக்கப்பட்டுள்ளனர். தங்கள் வீடுகளிலும் வழிபாட்டு தலங்களிலும் சிறார்கள் தீயிட்டு கொளுத்தப்பட்டுள்ளனர். 2017 சோதனை சாவடிகளை ரோஹிஞ்சா ஆயுததாரிகள் தாக்கிய பிறகு தேடுதல் நடவடிக்கை என மியான்மர் இராணுவத்தால் அழைத்துக் கொள்ளப்பட்ட செயலால் சுமார் 700,000 பேர் அங்கிருந்து தப்பியோடினர். அபாயகர தீவிரவாத அச்சுறுத்தலை எதிர்கொள்ள கடைபிடிக்கப்பட்ட சட்டப்பூர்வ நடவடிக்கை என அதை மியான்மர் அரசு கூறுகிறது. பௌத்தர்கள் பெரும்பான்மையாக வாழும் நாட்டில் சட்டவிரோத குடியேறிகளாக பரவலாக அறியப்படும் முஸ்லிம்கள் மீது சிலருக்கே அனுதாபம் உள்ளது. ஹேகில் நடக்கும் விசாரணைக்காக ஆங் சான் சூச்சி வரவோ கொடூரமான குற்றச்சாட்டுகளை கவனிக்கவோ அவசியம் கிடையாது. ஆனால் இங்கு வருவது அவரது சுய தேர்வாக இருந்துள்ளது. ஆனால் அவரது செயலை தேசப்பற்று மிக்கதாக பெரும்பாலான மியான்மர் வாசிகள் கருதலாம். மேலும் சர்வதேச அளவில் தமது நட்பெயருக்கு ஏற்பட்ட களங்கத்தை போக்க கையாளப்படும் உத்தியாகவும் ஆங் சான் சூச்சியின் நடவடிக்கை பார்க்கப்படுகிறது. பருவநிலை மாற்றத்தின் விளைவால் கிரீன்லாந்தில் பனிப்பாறைகள் வேகமாக உருகி வருவதாக ஆராய்ச்சியாளர்கள் கண்டறிந்துள்ளனர். 1990களில் உருகியதை விட தற்போது பனிப்படலங்கள் உருகுவது 7 மடங்கு அதிகரித்துள்ளதாக ஆய்வாளர்கள் சேகரித்த சமீபத்திய தரவுகள் மூலம் தெரியவந்துள்ளது. இதுகுறித்து பிபிசி அறிவியல் ஆசிரியர் டேவிட் சுக்மன் தரும் கள நிலவரத்தை பார்க்கலாம். புவி வெப்பமயமாகும் வேளையில் கிரீன்லாந்து பனிப்படலம் மிகுந்த அச்சுறுத்தலுக்குள்ளாகி வருகிறது. கோடை பருவத்தில் பனிப்பாறைகள் உருகுவது இயல்புதான் என்றாலும் இம்முறை அதன் உருகும் வேகம் அதிகம். உருகும் பனி எவ்வாறு பெருங்கடலுக்குள் நீராக பாய்கிறது என்பதை கண்கூடாக பார்த்துள்ளேன். செயற்கைக்கோள் மூலம் சேகரிக்கப்பட்ட தரவுகள் மீதான புதிய ஆய்வில் கிரீன்லாந்து பனிப்படலம் மறைந்து வருவது தெரியவந்துள்ளது. சிவப்பு நிறத்தில் காட்டப்படும் பகுதிகள் மிகவும் தீவிரமானவை என அறிந்தபோது அதிர்ச்சியடைந்ததாக கூறுகிறார் இந்த ஆராய்ச்சியாளர். இது மிகவும் வருத்தம் தருகிறது. உண்மையில் கிரீன்லாந்து விஷயத்தில் அதன் பனிப்படலங்கள் பல தசாப்தங்களாக கடல்களாலும் வளிமண்டலத்தாலும் உஷ்ணமாக இருந்துள்ளன. அதன் உச்சம்தான் தற்போதைய நிலை. இது மோசமடைந்து பல தசாப்தங்களுக்கும் தொடரப்போகிறது. கிரீன்லாந்தில் நடப்பவை உலகம் முழுவதும் தாக்கத்தை ஏற்படுத்தும். 1992 முதல் 3.8 டிரில்லியன் டன் பனிப்படலம் உருகி அதன் நீர் பெருங்கடலில் கலந்துள்ளது. அது கடல் மட்டத்தை 10.6 மில்லிமீட்டர் அளவுக்கு உயரச் செய்துள்ளது. ஆனால் ஒவ்வொரு சென்டிமீட்டருக்கும் கடல் நீர் மட்டம் உயர்வதால் கூடுதலாக 6 மில்லியன் பேர் வெள்ள அபாயத்தை எதிர்கொள்கிறார்கள். 6 ஆண்டுகளுக்கு முன்பு விங்கன்ஷயரின் கடலோரத்தில் வெள்ளம் ஏற்பட்டபோது எச்சரிக்கை சபிக்கையை விடப்பட்டது. அந்த கடல் மட்டம் இன்னும் உயர்ந்தால் நிலைமை என்னாகும் என நினைத்து பாருங்கள். இவை குறித்துதான் மேட்ரிட்டில் நடைபெறும் பருவநிலைக்கான ஐநா உச்சி மாநாட்டில் விவாதிக்கப்படுகிறது. கடல் நீர் மட்டம் உயர்வதால் ஏற்படும் ஆபத்துகளை சுட்டிக்காட்டும் ஆக்ஸ்ஃபார்ம் என்ற தன்னார்வ அமைப்பு பிரச்சினைக்கு தீர்வு காண்பதில் உலக நாடுகள் தோல்வியடைந்து வருவதாகவும் கூறுகிறது.
அடுத்து மேலும் சில முக்கிய செய்திகள். தனக்கு எதிரான விசாரணையை தாமதமாக செய்வதை விட விரைவாக மேற்கொள்ளுமாறு அமெரிக்க செனட் சபையிடம் அமெரிக்க அதிபர் டிரம்ப் வலியுறுத்தியுள்ளார். யுக்ரைன் அதிபருடனான சர்ச்சைக்குரிய உரையாடல் விவகாரத்தில் அவரை பதவி நீக்க வகை செய்யும் இரு விதிகள் மக்கள் பிரதிநிதிகள் அவையில் தாக்கல் செய்யப்பட்ட நிலையில் டிரம்ப் இவ்வாறு எதிர்வினையாற்றியுள்ளார். புளோரிடாவில் கடந்த வெள்ளிக்கிழமை சவுதி விமானப்படையைச் சேர்ந்த அதிகாரி 3 மாலுமிகளை சுட்டுக் கொன்ற சம்பவத்தின் தாக்கமாக அமெரிக்காவில் உள்ள அனைத்து சவுதி விமானப்படை வீரர்களுக்கும் வழங்கப்படும் பயிற்சி நிறுத்தப்பட்டுள்ளது. அந்த சம்பவத்தில் தாக்குதல் நடத்திய நபரை காவல்துறையினர் சுட்டுக் கொன்றுள்ளனர். ஐஸ்லாந்து முழுவதும் மிகப்பெரிய அளவில் ஏற்பட்ட பனிப்புயல் காரணமாக அங்கு அபாய எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. ரீக்ஜாவிக் உள்ளிட்ட பகுதிகளில் பனிப்புயலின் தாக்கம் தீவிரமாகலாம் என எதிர்பார்க்கப்படுவதால் பரவலாக மின்சாரம் துண்டிக்கப்பட்டுள்ளது. கனடாவின் வான்கூவரிலிருந்து மின்சாரத்தில் இயங்கும் கடல் விமானம் முதல் முறையாக சோதிக்கப்பட்டுள்ளது. 750 குதிரை திறன் கொண்ட அந்த விமானம் மின்சார மோட்டாருடன் இணைக்கப்பட்டுள்ளது. 6 பயணிகளுடன் செல்லும் வகையில் இந்த விமானம் தயாரிக்கப்பட்டுள்ளது. இந்தியாவின் ஜாலியன் வாலாபாக்கில் ஆயிரக்கணக்கானோர் படுகொலை செய்யப்பட்ட சம்பவத்துக்கு பிரிட்டன் அரசு மன்னிப்பு கேட்க வேண்டும் என்று பல தசாப்தங்களாக அங்கு வாழும் இந்தியர்கள் வலியுறுத்தி வருகின்றனர். நாளை பொதுத் தேர்தலை எதிர்கொள்ளும் அந்நாட்டில் அந்த கோரிக்கையை சில இந்திய வம்சாவளி வாக்காளர்கள் முக்கிய முழக்கமாக பதிவு செய்துள்ளனர். ஜாலியன் வாலாபாக் படுகொலைக்காக பிரிட்டிஷ் அரசிடம் மன்னிப்பு கோருகிறது பிரிட்டனில் வாழும் இந்திய வம்சாவளி சமூகம். இதற்காகவே இங்கு ஒரு பிரச்சார இயக்கத்தை முன்னெடுத்து வருகிறார் பிரிட்டன் வாழ் இந்தியரான வீர் அமர்ஜித். எனது மூதாதையர்கள் இந்தியர்கள் என்பதால் இது எனக்கு முக்கியமாக படுகிறது. இந்தியாவில் ஆங்கிலேயர்கள் நடத்திய கொடுமைகளால் நான் ஆழமாக கவலைப்படுகிறேன். தற்போதும் என்னை ஒரு பஞ்சாபிய சீக்கியராக பார்க்கிறேன். வேல்ஸில் உள்ள தொழிற்சங்கத்தில் அங்கம் வகிக்கும் இவர் நடந்த படுகொலைக்காக பிரிட்டன் அரசு முறைப்படி மன்னிப்பு கோர வேண்டும் என எதிர்பார்க்கிறார். இந்த நிலையில் தாங்கள் ஆட்சிக்கு வந்தால் ஜாலியன் வாலாபாக் படுகொலை சம்பவத்துக்காக முறைப்படி மன்னிப்பு கேட்கப்படும் என தொழிலாளர் கட்சி அறிவித்திருக்கிறது. ஜாலியன் வாலாபாக் படுகொலை சம்பவம் 1919 ஏப்ரல் மாதம் நடந்தது. அந்த சம்பவத்தின் 100 நினைவை குறிக்க பிரபுக்கள் சபையில் நடந்த நினைவேந்தல் நிகழ்ச்சியில் பங்கேற்றவர்களில் இந்து சேத்தும் ஒருவர். பிரிட்டிஷ் ஆசிய எம்பிக்கள் மட்டுமே அந்த கூட்டத்தில் கலந்து கொண்டார்கள். ஆனால் ஒருவர் கூட பிரிட்டிஷ் அரசிலிருந்து வரவில்லை. ஆனால் மன்னிப்பு கோர பிரிட்டிஷ் அரசாங்கம் தயங்குவது ஏன்? பலியானவர்களின் உறவினர்கள் இழப்பீடு கோரலாம் என அரசு அஞ்சலாம். மேலும் காலனி ஆளுகையில் அத்தகைய கொடுமைகள் பல இடங்களில் அரங்கேறியிருப்பதால் மன்னிப்பு கேட்கும் நடைமுறை தொடரலாம் என்று அரசு கருதலாம். ஜாலியன் வாலாபாக் படுகொலைக்கு அரசாங்கம் மன்னிப்பு கேட்க வேண்டும் என்பதில் முந்தைய தலைமுறையை விட இளம் தலைமுறையினரே உறுதியுடன் உள்ளனர். அதே சமயம் தொழிலாளர் கட்சி அளித்த உறுதிமொழி வெறும் தேர்தல் வாக்குறுதியாகலாம் என்றும் அவர்கள் சந்தேகம் கொண்டுள்ளனர். பிரான்சில் தீக்கிரையான நாட்டர்டாம் தேவாலயத்தின் நினைவாக அமெரிக்காவின் மோண்டா மாகாணத்தில் கிறிஸ்துவ சமூகத்தினர் வித்தியாசமாக தங்களின் மரியாதையை செலுத்தியுள்ளனர். ஜிஞ்சர் பிரெட் மாவு, ஜெல்லி இனிப்புகளால் இந்த மாதிரி தேவாலயம் வடிவமைக்கப்பட்டுள்ளது. 8 உயரமும் 4 அகலமும் கொண்ட இந்த மாதிரி தேவாலயத்தின் மொத்த எடை 270 கிலோகிராம். இத்துடன் இன்றைய நிகழ்ச்சி நிறைவடைகிறது. மீண்டும் உங்களை வந்து சந்திக்கும் வரை வணக்கம் நேயர்களே.